தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நற்செய்தி என்கிற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன்பாக கூறலாம் என்று நினைக்கிறேன். நற்செய்தி என்ற வார்த்தை நாம் எல்லோரும் விரும்பக்கூடியது. ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகள் நற்செய்தியாக இருக்கும். ஒரு புது ஆடை கிடைக்கும் பொழுது சந்தோஷப்படுகிறோம், ஆனால் சற்று நேரத்தில் அது மறைந்து விடுகிறது. இன்னும் ஒரு புது பொருள் நம்முடைய வீட்டிற்கு வரும்பொழுது நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நம்முடைய நாம் விரும்புகிற இடத்தில் நமக்கு படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அது நமக்கு ஒரு நற்செய்தியாக அமைகிறது. இன்னும் நாம் ஒரு வீட்டை கட்டினால் அது நமக்கு ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. இப்படி பலவிதமான குட் நியூஸஸ் நம்ம இன்றைக்கு பார்க்க முடியும். ஆனால் இந்த நற்செய்திகளெல்லாம் ஒரு சில நாட்கள் நிலைக்கும் நற்செய்திகளாயிருக்கிறது. இவைகள் கிடைக்கும் பொழுது நமக்கு நற்செய்திகளாயிருந்தாலும் நாட்கள் செல்லும் பொழுது, இல்லை என்றால் வாரங்கள் செல்லும் பொழுது, மாதங்கள் செல்லும் பொழுது அவைகள் நமக்கு பெரிதாக தோன்றுவதில்லை. லூகாஸ் விசேஷம் 2:10 பார்க்கிறோம். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். வசனத்தில் நாம் பார்க்கிறோம், எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தி. நாம் ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் மட்டும்தான் சந்தோஷப்படுகிறோம். நம்முடைய வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது பெற்றோர் சந்தோஷப்படுவார்கள். பாட்டி, தாத்தா, இன்னும் அந்த குழந்தையின் பெரியப்பா, சித்தப்பா, மாமா என ஒரு சிலர் மட்டும்தான் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் வேதத்தில் பார்க்கும் இந்த குழந்தைக்கு கூறப்பட்டுள்ளது, எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தி. அது என்னவென்றால், உங்களுக்காக கிறிஸ்து பிறந்திருக்கிறார். கிறிஸ்துவின் பிறப்பு உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நற்செய்தியாயிருக்கிறது. உலகத்தின் எல்லா கண்டத்தில் இருக்கும், எல்லா கான்டினென்ட்ஸில் இருக்கும் எல்லோருக்கும் நற்செய்தி. எல்லா நாட்டு மக்களுக்கும் நற்செய்தி, எல்லா மாநிலத்திற்கும் நற்செய்தி, எல்லா மாவட்டத்தில் வாழ்கிறவர்களுக்கும் நற்செய்தி. அப்படி இது எல்லோருக்கும் ஒரு நற்செய்தியாய் அமைகிறது. இந்த நற்செய்தி எப்படிப்பட்டதாயிருக்கிறது? காலம் காலமாக பல வருடங்களாகியும் இந்த நற்செய்தி மனுஷனுக்கு பிரயோஜனப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் தேவ தூதர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் மேய்ப்பர்களிடத்தில் கூறுகிறார்கள், உங்களுக்கு நற்செய்தி என்று. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான நற்செய்தியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். குழந்தை கிடைத்தால் அது எனக்கு குட் நியூஸாக இருக்கும் அப்படி நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு வேலை கிடைத்தால் அது நற்செய்தியாக இருக்கும். என்னுடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமாக அமைந்தால் அது நற்செய்தியாக இருக்கும். என்னுடைய கடன்கள் நீங்கி போனால் அது நற்செய்தியாக இருக்கும். எனக்கு தேவை, பணத்தின் தேவைகள் பல இருக்கிறது, எந்த வழியும் இல்லாமல் இருக்கிறேன், அது கிடைத்தால் அவர்களுக்கு நற்செய்தியாக இருக்கும். பலவிதமான நற்செய்திகளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நற்செய்தியின் நாயகனாக கூறப்படும் இயேசுவை நாம் இப்பொழுது பார்ப்போம். ஒரு பக்கத்தில் அவர் கூறும் அவருடைய பிறப்பு எல்லோருக்கும் நற்செய்தியாய் அமைந்தது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் ஒரு சிலருக்கு அது கலகத்தையும் உண்டாக்கியது. என்றால் ராஜா கேட்கிறார், ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று. ஏனென்றால் அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அதை அவருக்கு ஒரு நற்செய்தியாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஐயோ, என்னுடைய ராஜாவின் இடம் போகப் போகிறது என்று அவர் சஞ்சலப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் நாம் பார்க்கும் பொழுது இயேசுவின் வாழ்க்கையில் அந்த நற்செய்தியே என்று பிறப்பை குறித்து கூறிய பொழுதிலும் அவர் பல இன்னலுக்கு ஆளாகிறார் என்று பார்க்கிறோம். இயேசுவின் பிறப்பு உண்மையிலேயே நற்செய்தியாக அமைந்ததா? நம் வேதத்தில் அநேக இடத்தில் பார்க்கிறோம், அநேகருக்கு நன்மை செய்தார்.
புறவி குருடனுக்கு நற்செய்தியாய் இருந்தது. ஏனென்றால் அவருக்கு பார்வை கிடைத்தது. ஐஸ்வர்யவானாகிய சகைவுக்கு அது ஒரு நற்செய்தியாய் இருந்தது. ஏனென்றால் இயேசு அவருடைய வீட்டுக்கு வருகிறார். அவர் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதர் என்று கூறுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்பொழுதும் இவர்கள் பாவிகள், இவர்களை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று ஒதுக்கப்பட்டவர்களோடு கூட இயேசு போகிறார் என்று பார்க்கிறோம். யார் யார் கைவிடப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை தேடி போய் உதவி செய்கிறார் என்று பார்க்கிறோம். ஏழைகளுக்கும் அவருடைய வாழ்க்கை ஒரு நற்செய்தியாய் அமைந்தது. ஐஸ்வர்யவானுக்கும் நற்செய்தியாய் அமைந்தது. வியாதியில் இருப்பவர்களுக்கும் அவருடைய வாழ்க்கையில் நற்செய்தி இருந்தது. ஏனென்றால் அநேகர் இயேசுவின் மூலமாய் சுகம் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். இயேசுவின் பிறப்பு உண்மையிலே நற்செய்தியை ஜனங்களுக்கு கொண்டு வந்தது. எந்த ஜனங்கள் அவரை வாஞ்சித்து தேடி நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அது நற்செய்தியாகவே அமைந்தது. ஏனென்றால் இயேசுவின் வாழ்க்கையில் முக்கியமாய் அவருடைய பிரதிபலிப்பு அன்பாயிருந்தது. அன்பை தேடுகிறவர்களுக்கு அவர் அன்பை கொடுத்தார். அவர் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் செய்தார். பலருக்கு முன்பாக அவர் நின்று பேசும்போது அதிகாரத்துக்கோடு கூட செய்தார் என்று பார்க்கிறோம். சகைவின் வீட்டில் அவர் போகும்பொழுது கூட, ஐயோ இவர் எப்படி பாவியான மனுஷன் வீட்டில் போகிறார். இன்னும் அப்படி இயேசுவை குறித்து பல கேள்விகள் ஒரு கூட்டத்தாருக்கு வந்தாலும் அவர் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு அவர் நற்செய்தியாகவே வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். அந்த நற்செய்தி இன்று நமக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறதா? வேதத்தின் நாட்களில் ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்தது? இன்னும் மார்க்கு சுவிசேஷம் 16:6 பார்க்கிறோம். பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரினாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை என்று. இந்த நற்செய்தி கூறப்பட்ட இயேசு இப்பொழுது பார்க்கிறோம் அவர் உயிர் தெழுந்தார் என்று. மறுபடியும் இன்னும் ஒரு நற்செய்தி ஜனங்களுக்கு கிடைக்கிறது. அவர் சிலுவையில் பல பாடுகளுக்கு உட்பட்டு அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார். அங்கும் ஜனங்களுக்கு நற்செய்தி காத்திருக்கிறது. அவர் உயிர் தெழுந்தார். அந்த இடத்தில் அவர் இல்லை. அவர் வைக்கப்பட்ட கல்லறை காலியாக இருக்கிறது. அந்த இடத்தில் அவரை தேடி போனவர்களால் கல்லறைக்குள் அவரை பார்க்க முடியவில்லை. ஆனால் நாம் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் பல இடங்களில் பலருக்கு அவர் தரிசனமானார். பல இடங்களில் பிரச்சனைகள் வேதனைகள் மத்தியில் நிற்கிறவர்களுக்கு அவர் தரிசனமானார். மறுபடியும் அவருடைய நன்மைகள் தொடர்கிறது. அவர் இப்பொழுது உயிர் தெழுந்து மறுபடியும் அவர் ஜீவிக்கிறார். இதுவும் ஒரு நற்செய்தி தான் நமக்கு. ஏனென்றால் இன்றும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண்பதற்கு, இல்லை உண்டுகோலாய் நம்புவதற்கு, விசுவாசிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் இயேசு தான். ஏனென்றால் பிரச்சனைகள் துன்பங்கள் வரும்பொழுது இனிமேல் உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை என்கிற நிலையில் இருக்கும் பொழுது நான் எங்கு செல்வது என்று தேடும் பொழுது இயேசு கூறுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன், உன்னுடைய பாவங்களை மன்னிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன், நீ எப்படிப்பட்ட பாவத்தில் வாழ்ந்தாலும் பரவாயில்லை, நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது அல்ல, நீ மனம் திரும்பு, இனிமேல் நீ அதை தொடர்ந்து செய்யாதே, நீ மனம் திரும்பு, மனம் திரும்பும் பொழுது நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், உனக்கு புது வாழ்வு கொடுக்கிறேன். இயேசுவனிடத்தில் பலமுறை குற்றம் பிடிக்க வருவார்கள். ஒரு முறை ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து விட்டு எப்படியாவது இவரிடத்தில் குற்றம் பிடிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் இயேசு கூறுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவர்கள் கல்லறையட்டும் என்று. அவர்கள் எல்லோரும் போகிறார்கள். அவர் யாரையும் குற்றப்படுத்தவில்லை. அவர் அமைதியாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அவர் இன்றும் எல்லோருக்கும் நன்மை செய்கிறவர். நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் அதை உறைந்த பனியை போல் அவர் வெண்மையாக்குவார். நம்மை மன்னிப்பார். நமக்கு மன்னிப்பை கொடுத்தவர். நமக்கு மன்னிப்பை கொடுத்தது மட்டுமல்ல, நீங்கள் மன்னியும் என்று அவர் கூறுகிறார். அவர் சிலுவையில் பேசிய முதல் வார்த்தை மன்னிப்பு என்று பார்க்கிறோம். தான் சொன்னதை, தனக்கு மிகப்பெரிய துன்பமாகிய சிலுவை மரணம் வந்த பொழுதும் அதே போன்று அவர் மன்னித்தவர். தன்னுடைய வார்த்தையில் மாறாதவராயிருக்கிறார்.
தன்னுடைய வார்த்தையில் அவர் மாறாதவர் என்று கூட வேதனைகள் மத்தியில், ஐயோ தேவன் என்னை கைவிட்டாரோ, நான் ஏமாற்றப்பட்டு போவேனோ, இனிமேல் எனக்கு உதவி கிடைக்காதா, இப்படியெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை அவர் கைவிடுவதில்லை. அவர் ஒரு நாள் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகள் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். நம்முடைய காயங்கள், கட்டுகள், நொறுக்கப்படும் வேலைகள், இவைகள், இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகள், எந்த நேரத்திலும் அவர் நம்மோடு கூட இருப்பவர். இந்த நிகழ்ச்சியை ஒருவேளை நீங்கள் படுக்கையில் படுத்து எழுப முடியாமல் பார்த்து கொண்டிருக்கலாம். நான் எப்படியாவது இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும், எப்படியாவது தேவனுடைய வார்த்தை எனக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். 38 வருடம் திமிர்வாதக்காரனாக இருந்த அவரை இயேசு தேடி போகிறார். அவர் எந்த இடத்தில் இருந்தாரோ அங்கே இயேசு தேடி போனார், அவருக்கு சுகத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நீங்களும் என்று நினைக்கலாம், இனிமேல் என்னை தேடி வருவதற்கு ஒருவரும் இல்லை, நாட்கள் மாதங்கள் வருடங்கள் கடந்து நான் இன்றும் தனிமையில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று உங்களுடைய நெருக்கத்தை தேவன் காண்கிறார். மெய்யாகவே நீங்கள் அவரை கூப்பிடுவீர்களானால் அவர் உங்களை நிச்சயமாக தேடி வருவார். நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அநேக இடங்கள் நாம் பார்க்கிறோம், சிறையில் இருக்கும் பொழுது தேடி வருகிறார், சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறார், சிறைச்சாலையில் கட்டப்பட்ட பேதுருவை விடுதலையாக்குகிறார், பவுலை விடுதலையாக்குகிறார், இப்படியெல்லாம் நாம் பார்க்கிறோம். கட்டப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் தேவன் நம்முடைய கட்டுகளை அறுத்து போட்டு நம்மை விடுதலையாக்குகிற தேவனாயிருக்கிறார். இன்னும் நம்முடைய கட்டுகள் பலவிதமான போராட்டங்களாக இருக்கலாம், நம்முடைய கட்டுகள் இன்னும் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கும் ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். இப்படியும் பலவித நாம் செய்த தீமை நிமித்தமாக வரும் துன்பங்களாக இருக்கலாம். ஆனால் நாம் இயேசுவை நோக்கி பார்த்தோமானால் இவை எல்லாவற்றிலிருந்தும் அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர். அவர் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு நற்செய்தி தான். அவருடைய பிறப்பு ஒரு நற்செய்தி, அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு நற்செய்தி, இன்றும் அவர் ஜீவிக்கிறார் என்பது அவர் நமக்கு கொடுக்கும் ஒரு நற்செய்தி, அவர் உன்னை நேசிக்கிறார் என்பது அதை விட மிகப்பெரிய ஒரு நற்செய்தி. ஏனென்றால் இவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்த பொழுதிலும் அவர் நம்மை யார், நம்முடைய இனம், தேசம், மொழி இவை எல்லாவற்றையும் தாண்டி நம்மை நேசிக்கிறார். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு அருளுவேன், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன், நன்மை செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லவ கூறுகிறார், நீ தீமையை விட்டு விலகு, உன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நீ செய்து கொண்டிருக்கிறாயே அவைகளை விட்டு விலகு, நீ தேவனோடு ஐக்கியப்படு, அவரோடு கூட வாழ பழகிக்கொள். அடிமையாய் ஏதோ ஒரு தேவையில்லாத காரியங்களுக்கு நாம் அடிமைகளாய் வாழ்வதை விட நாம் கிறிஸ்துவுக்கு அடிமைகளாய் மாறுவோம். உலகத்தின் சிற்றின்பங்கள், உலகத்தின் வேஷங்கள், உலகத்தின் போலியான காரியங்கள் இவைகளுக்கு நம்மை அடிமைப்படுத்தி கொள்ளாமல் இயேசுவுக்கு நம்மை அடிமைகளாக்கிக் கொள்வோம். இயேசு நம்மோடு கூட இருக்கும்பொழுது நமக்கு கிடைக்கும் சமாதானம் மிகப்பெரியது, நமக்கு கிடைக்கும் சந்தோஷம் மிகப்பெரியது, நமக்கு அவர் கொடுக்கும் உற்சாகம் மிகப்பெரியது. அவர் நம்மோடு பேசும்பொழுது நமக்கு அந்த வார்த்தை அவருடைய வார்த்தையை கேட்பது மிகவும் மகிழ்ச்சியானது. நான் என் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் பொழுது சாயங்கால வேளைகள் நாங்கள் சில மாணவிகளாக சேர்ந்து ஜெபிப்பதுண்டு. அப்பொழுது நான் விடுதியில் தங்கி படித்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் சாயங்காலம் 6 மணி ஆகியிருக்கும் அப்பொழுது நான் ஜப அறையில் சென்று தனியாக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது மிகவும் நான் அப்படி ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தேவனுடைய வல்லமை எனக்குள் இறங்கியதை நான் உணர முடிந்தது. என்னுடைய காட்டுக்குள் பெருவெள்ள இறைச்சல் போல ஒரு சத்தம் கேட்கிறது, அதன் மத்தியில் ஒரு மெல்லிய குரல் கேட்கிறது, திடன்கள். தேவன் நம்மை எந்த இடத்திலும் திடப்படுத்தக்கூடியவர், நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர். நம்முடைய நாம் அன்றுதான் நான் முதலிலாவதாக தேவனுடைய சத்தத்தை கேட்டேன், மிகவும் இனிமையாக இருந்தது அந்த அனுபவம்.
இன்றும் அப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தால், எப்பொழுதும் தேவனுடைய மெல்லிய சத்தம் எனக்கு கேட்டு கொண்டிருந்தால் நன்றாக இருக்கும் என்பது போல் மிகவும் நன்றாக இருந்தது. மிகவும் அமைதியான ஒரு குரலாக இருந்தது. தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் வாஞ்சித்து தேடுவோம். நாம் அவரை நாடுவோம், அவருடைய அன்பை நாடுவோம், அவருடைய கிருபைகளை நாடுவோம். அவர் நமக்கு அநேக நற்செய்திகளை கொடுப்பார். ஒருவேளை நான் அநேக காரியங்களை தேடி இருக்கிறேன், தேடி தேடி சோர்ந்து போகிறேன், இனிமேல் கிடைப்பதில்லை, நான் விட்டுவிட்டேன் அப்படி என்று நீங்கள் நினைத்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? நீங்கள் இப்பொழுதும் சோர்ந்து போகாதிருங்கள் என்று இயேசு கூறுகிறார். அவர் கூறுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறவர். உன்னுடைய சோதனையா, உன்னுடைய வேதனையா, நீ நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நான் உனக்கு இரக்கம் செய்வேன் என்று அவர் கூறுகிறார். லூக்கா சுவிசேஷம் 18 நாம் பார்க்கிறோம். அங்கு சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உண்மையை சொல்கிறார். அங்கு ஒரு அநீதியான ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். அங்கு ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். அவர் மனுஷரை மதியாதவராக இருக்கிறார். அவரிடத்தில் ஒரு விதவை தினமும் கேட்கிறார்கள். ஆனாலும் இவர் அவனுக்கு என்ன தோன்றினது என்றால், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்த பொழுதிலும் இந்த விதவையை எப்பொழுதும் என்னை தொந்தரவு செய்கிறபடியினால் இவளுக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும் என்று அவர் நியாயம் செய்கிறார் என்று பார்க்கிறோம். நாம் 18:7 பார்க்கிறோம். லூக்கா 18:7, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அப்போ அப்படி இங்கு பார்க்கிறோம், இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர் நமக்கு நியாயம் செய்கிறார் என்று பார்க்கிறோம். சீக்கிரத்திலே அவர் நமக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். தேவன் நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருக்கிறார். இன்றும் நாம் கேட்கிற காரியத்திற்கு பதில் வரவில்லை, பதில் வரவில்லை, எப்பொழுது வரும், அது கிடைக்குமா, இன்னும் நான் எப்படி அதை உறுதிப்படுத்தி கொள்வது, அந்த காரியத்தை நான் எப்படி உறுதி செய்வது, எனக்கு பதில் கிடைக்கவில்லையே என்று நாம் சோர்ந்து போயிருக்கிறோமா? தேவன் கூறுகிறார், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன் என்று. இப்பொழுதும் நாம் நம்முடைய கண்களை மூடி ஜெபிப்போம். நம்முடைய சோர்ந்து போன அனுபவங்கள் மாறட்டும். நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் என்கிற அனுபவங்கள் மாறட்டும். ஒரு புது வழியை திறக்க தேவனால் கூடும். அந்த நம்பிக்கையோடு கூட நாம் அவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஏசப்பா, நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் நேரங்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். எங்களோடு கூட இருந்தபடியால் உமக்கு நன்றி. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் செய்ய வேண்டும். நாங்கள் இந்த செய்தியில் கேட்டோம், எல்லோருக்கும் நற்செய்தி. உன்னுடைய பிறப்பு எங்களுக்கு ஒரு நற்செய்தியாக இருந்தது. உம்முடைய உயிர்த்தெழுதல் எங்களுக்கு நற்செய்தியாக இருந்தது. நீர் இன்றும் ஜீவிக்கிறீர் என்பதும் எங்களுக்கு ஒரு நற்செய்தி தான். ஏசப்பா, நீர் அநேக நன்மையான காரியங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இப்பொழுதும் இந்த செய்தியை யார் யாரெல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த ஜபத்தில் யார் யாரெல்லாம் கலந்து ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவர்களுக்காக ஜபிக்கிறேன் ஏசப்பா. அவள் ஒவ்வொருடைய ஜபத்தையும் நீங்கள் கேட்பீராக. கண்ணீர் வடித்து வேதனைப்பட்டு நான் தனிமையில் இருக்கிறேன், ஏமாற்றப்பட்டு இருக்கிறேன், எல்லோராலும் கைவிடப்பட்டு இருக்கிறேன், மன பாரத்தோடு கூட இருக்கிறேன், எனக்கு எதுவும் நடப்பதில்லை, நான் ஜெபிக்கிற எதுவும் நிறைவேறுவதில்லை, அது ஏன் என்று எனக்கு தெரியாமல் இருக்கிறது. இப்படி பல விதத்தில் அவர்கள் குழம்பி போய் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஏசப்பா, நீர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். உன்னுடைய கிருபையினால் நிரப்பும், உன்னுடைய வல்லமையினால் நிரப்பும், உம்முடைய ஆறுதலினால் நிரப்பும், உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பும். ஒவ்வொருவரையும் நீர் தேர்ந்தெடுக்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி. பலவிதமான கண்ணீரின் மத்தியில் வாழ்கிறவர்கள் உண்டு. அவர்கள் எல்லோருக்கும் உம்முடைய கிருபையை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குகிற கிருபைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஒவ்வொருவரோடும் உம்முடைய
பிரிவு இருக்கட்டும். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களை நிரப்புவீராக. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். துதி கணம் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும். இந்த ஜீவனுள்ள பரம தந்தையே, ஆமென்.